துபாயில் நடைபெற்ற சர்வதேச காலநிலை நடவடிக்கை உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்று உரையாடினார். அப்போது அவர் கூறுகையில், இந்தியாவின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 17% இருந்த போதிலும் உலகளாவிய கார்பன் வெளியேற்றத்தை பொறுத்தவரை இந்தியாவின் கார்பன் வெளியேற்றம் 4% மட்டுமே உள்ளதாகவும் தெரிவித்தார். காலநிலை சார்ந்த இலக்குகளை அடைவதில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புனேயில் உள்ள ராணுவ மருத்துவக் கல்லூரி தனது 75 ஆண்டு கால வரலாற்றில் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கி நாட்டிற்கு பெருமை சேர்த்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்த மருத்துவக் கல்லூரியின் சேவையை பாராட்டி குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரௌபதி முர்மு, மிகச்சிறந்த ராணுவ மருத்துவக் கல்லூரிகளில் புனே கல்லூரி முன்னணியில் உள்ளது என்றும் இதன் சேவை உலகளவில் சிறப்பு பெற்றது என்றும் குறிப்பிட்டார். இந்த பெருமிதத்திற்கு பாடுபட்ட முன்னாள் இந்நாள் ஊழியர்களை பாராட்டிய குடியரசுத் தலைவர், பெண் அதிகாரிகள் பலர் இங்கு பட்டம் பெற்று சிறந்து விளங்கியதை சுட்டிக்காட்டினார். விண்வெளி, நிலம், வான் மற்றும் கடல் துறைகளில் இந்தியா முன்னணி வகிப்பதாக குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்தியா பொது நிர்வாக நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கடந்த ஆண்டு INS விக்ரம் போர்க்கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் பல உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உபகரணங்கள் உற்பத்தியாலும் இந்தியா இந்த நிலையை எட்டியிருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். தற்போது உலகின் 5வது பொருளாதார நாடாக உள்ள இந்தியா வரும் 2030 3வது பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் 4 முறை ஆட்சியில் இருந்த சமாஜ்வாதி கட்சியால் கொண்டுவர முடியாத முன்னேற்றத்தை பாஜக அரசு கொண்டு வந்துள்ளதாக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மக்களின் பார்வையில் இன்று இந்தியாவின் வளர்ந்த மாநிலங்களில் ஒன்றாக உத்தரப்பிரதேசம் மாற்றம் அடைந்துள்ளதாகவும் பொருளாதார முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் சட்டமன்றத்தில் உரையாற்றிய போது தெரிவித்த அவர், இந்த வளர்ச்சியை எதிர்க்கட்சியினரும் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். ஒடிஷா மாநிலத்தில் +2 தேர்வில் மாணவர்கள் முறைகேடு செய்வதை தடுக்க தேர்வை நேரலை செய்ய அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே தேர்வு அறைகளில் CCTV கேமரா பொருத்தி கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் வெப்காஸ்ட் மூலம் தேர்வுகள் நேரலை செய்யப்பட உள்ளதாகவும், 2024 முதல் வெளிப்படையான முறையில் உயர்நிலை கல்வி தேர்வு நடத்துவதை உறுதி செய்யும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு 740 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தென்கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவிருந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வருகிற 4ஆம் தேதி வரை முதலமைச்சரின் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Formula 4 கார் பந்தய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வருகிற திங்கட்கிழமை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுடன், கார் பந்தயம் நடத்துவதால் அரசுக்கு வருமானம் வருகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கில் IPL போட்டி நடத்தப்படும் நடைமுறையில்தான் இந்த கார் பந்தயமும் நடத்தப்படுவதாகவும், போட்டி நடத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முறையாக கையெழுத்தாகி உள்ளதாகவும் அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மிக்ஜம் புயல் காரணமாக மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது மழை மற்றும் வெள்ளம் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இடங்களை கண்டறிந்து அங்குள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தி அவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும், முன்னெச்சரிக்கை மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட வேண்டும், கால்நடைகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த வேண்டும் போன்ற அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்கினார். சேலத்தில் வருகிற 17ஆம் தேதி திமுக இளைஞர் அணி 2வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. மாநில உரிமை மீட்பு என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மாநாட்டில் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இளைஞர் அணி சார்பில் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மாநாட்டு அழைப்பிதழை வழங்கினார். சென்னை மாநகராட்சியில் 100 இடங்களில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நாளை 2000 மழைக்கால மருத்துவ முகாம்கள் நடைபெற உள்ளதாகவும், கடந்த 5 வாரங்களில் நடத்தப்பட்ட முகாம்கள் மூலம் 521,853 பேர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி, சோழவரம், புழல், கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை, செம்பரம்பாக்கம் மற்றும் வீராணம் ஆகிய 6 ஏரிகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால்
பாதுகாப்பு கருதி ஏரியின் நீர்த்திறப்பு வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது சம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 21.69 அடியாக உள்ள நிலையில் ஏரிக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 1000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. குறிப்பிடத்தக்கது, அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி மீதான சொத்து குவிப்பு வழக்கை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து மீள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க கோரி முன்னாள் அமைச்சர் வளர்மதி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் சார்பில் வைரோகான் 2023 என்ற தலைப்பில் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை தாக்கும் வைரஸ் குறித்த உலகளாவிய நவீன ஆராய்ச்சி குறித்த சர்வதேச கருத்தரங்கம் இன்று தொடங்கியது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்ட மருத்துவம், வேளாண்மை, கால்நடை மற்றும் மீன்வளத்துறைகளை சார்ந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். கருத்தரங்கில் மனிதர்கள் மற்றும் உயிரினங்களை தாக்கும் வைரஸ்களை கட்டுப்படுத்துவது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் கலந்துரையாடினர். ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் மீதான தற்காலிக போர் நிறுத்தம் இன்றுடன் முடிவடைந்ததை தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை துவங்கியுள்ளது. கத்தார், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேல் ஹமாஸிடம் நடத்திய பேச்சில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதால் போர் விமானங்கள் மூலம் காசா முனையில் உள்ள ஹமாஸ் ஆயுதக்குழுவின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. தென்னாப்பிரிக்கா D20 லீக் தொடரின் 8வது சீசன் வருகிற 2024 ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 6 நகரங்களில் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதன் 1வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் மற்றும் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோத உள்ளன. இந்நிலையில் இந்த தொடருக்கான தூதராக தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரர் AP D Villiers நியமிக்கப்பட்டுள்ளார். ஜூனியர் பெண்களுக்கான 10வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி சிலியில் நடைபெற்று வருகிறது. இதில் குரூப் சி பிரிவில் இடம்பிடித்துள்ள இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் கனடா அணியை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கிய நிலையில் இன்று தனது 2வது ஆட்டத்தில் ஜெர்மனி அணியுடன் மோதியது. ஆட்ட முடிவில் இந்திய அணி 3-4 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி அணியிடம் தோல்வியை தழுவியது. இந்நிலையில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற சூழலில் நாளை பெல்ஜியம் அணியுடன் மோதவுள்ளது. மேற்கிந்திய கிரிக்கெட் அணி தனது சொந்த மண்ணில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 3 ஒருநாள் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 1வது ஒருநாள் போட்டி வருகிற 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்த தொடருக்கான வெஸ்ட் இண்டீஸ் அணியில் இடம்பெற்றிருந்த விக்கெட் கீப்பரும் பேட்ஸ்மேனுமான ஷேன் டவ்ரிச் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக திடீரென அறிவித்துள்ளார். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களும் அடங்கும். அதே நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறி வரும் 3ஆம் தேதி புயலாக உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.